தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள். இது போன்ற கிராமிய கலைகள் இன்னும் ஊக்குவிக்க, இன்னும் பிரபலப்படுத்த தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும், தமிழ்நாட்டில் 12,620 பஞ்சாயத்தில் இருக்கிறது, ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 1,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அந்த 1,00,000 ரூபாய் முழுமையாக நம்முடைய கிராமிய கலைகளுக்கு அது செலவு செய்ய வேண்டும். இது அவசியமானது. ஏன்னா நம்ம பேசுறது நம்முடைய தமிழ், தமிழர்கள் மொழி அப்படிலாம் பேசிட்டு வரோம், நம்முடைய பாரம்பரியம் கலைன்னு. ஆனால் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. அதை ஊக்குவிக்க, நம்முடைய அடையாளங்கள் மறக்காமல் இருக்க, தமிழக அரசு ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் குறைந்தது 1,00,000 ரூபாய் ஆண்டுதோறும் இதற்கு மட்டும் நம்முடைய கிராமிய கலைகளை, பாரம்பரியத்தை பின்பற்ற இதை ஒதுக்க வேண்டும், நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அவசியமானது. இது ஒன்று. அடுத்தது சென்னையிலே சங்கமம் தமிழக அரசு இப்பொழுது நடத்த இருக்கிறது. இடைக்காலத்திலே 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி காலத்திலே அதை நடத்தவில்லை. இதில் அரசியல் பார்க்கக்கூடாது. இது நம்முடைய கலைகளை பின்பற்ற ஊக்குவிக்க, நம்முடைய கலைஞர்களை ஊக்குவிக்க மிகப்பெரிய ஒரு விழாவாக நான் பார்க்கின்றேன். அதை நான் வரவேற்கின்றேன். 4 நாட்கள் சென்னையிலே நடத்திருக்கின்ற, 16 இடத்தில் நடத்திருக்கின்ற சங்கமம், இது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஒன்றியங்களிலும் நடக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 388 பஞ்சாயத்து ஒன்றியங்கள் இருக்கிறது. அந்த ஒன்றியத்தில் சங்கமம் விழா நடக்கணும். நம்முடைய கலைஞர்களுக்கு, அவங்களுக்கு ஒரு ஊந்துகோலாக இருக்கும் அதில். ஏன்னா மதுவால் இந்த தலைமுறையை நம்ம மீட்டெடுக்க முடியாது, அடுத்த தலைமுறையை மீட்டெடுக்கணும். இந்த தலைமுறை வந்து மது இல்லாமல் வாழ முடியாது. இதுதான் திராவிட மாடல். என்ன மாடல்னா, மது இல்லாமல் இந்த தலைமுறையால் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்கள அந்த தலைமுறையை அழிச்சிட்டாங்க திராவிட கட்சிகள். 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்து மதுவை திறந்து வீடு வீடாக குடிக்க வச்சு குடிகாரனாக மாற்றிட்டாங்க. அதில் அதில் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கணும். இதை இது போன்ற தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் நல்ல ஒரு பொறுப்புள்ள அமைச்சர்களாக இருக்கணும், பொறுப்பாக பேச வேண்டும். அந்த துறை வந்து மது விளக்கு துறை, அது மது விற்கிற துறை கிடையாது, மது விளக்கு துறை அது. முதல்ல அவர் மனநிலையை மாத்திக்கணும். இன்னொன்று, திராவிட மாடல் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் மதுடைய வருமானம் இல்லாம உங்களால் ஆட்சி செய்ய முடியுமா? முடியாது. இதுதான் திராவிட மாடல். அப்போ என்ன நிர்வாகம் இவ்வளோ காலமாக 55 ஆண்டு காலம் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, அப்போ இதுதான் நிர்வாகமா? இதுதான் திராவிட மாடலா? மது விற்பனை இல்லாமல் எங்களால் நிர்வாகம் செய்ய முடியாது, அந்த மதுவில் வர வருமானம் இல்லாமல் எங்களால் ஆட்சி நடத்த முடியாத ஒரு சூழல் இப்போ இருக்கின்ற திராவிட கட்சிகள் கொண்டு வந்தது. இது தவறான பொருத்து. மற்ற மாநிலங்கள் இந்த நிலையில் இருக்கிறாங்களா? இந்தியாவிலே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. மது திராவிட ஆட்சியில் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. ஆளுநர் அவருடைய வேலை இது கிடையாது. ஆளுநருடைய வேலை தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் அது ஆய்வு நடத்தி உடனடியாக அனுமதி கொடுப்பது ஆளுநருடைய வேலை. ஒரு தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவோ இல்லை தமிழர்களுடைய மனநிலையோ அதை பற்றி பேசுவது ஆளுநருடைய வேலை கிடையாது. ஆனால் இப்போ ஆன்லைன் கேம்பிளிங் சம்பந்தமாக ஆளுநர் அவர்கள் கையெழுத்து போடாமல் இந்த 2 மாதத்தில் 10 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைன் கேம்பிளிங்னால. அந்த 10 பேருடைய தற்கொலைக்கு காரணம் ஆளுநர் தான் என்று தமிழ்நாடு மக்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஆன்லைன் கேம்பிளிங்கில் அவசர சட்டத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க, சட்ட மசோதாவுக்கு ஏன் அனுமதி கொடுக்கல? அவசர சட்டமும் அதே சட்டம்தான், சட்ட மசோதாவும் இதே சட்டம்தான், டிட்டோ. அதுக்கு அனுமதி கொடுத்த ஆளுநர் ஏன் இந்த சட்ட மசோதாவுக்கு ஏன் அனுமதி கொடுக்க தயங்குறீங்க? இந்த நீங்கள் தயங்குறத காலத்தில் 10 பேர் விலை மதிக்க முடியாத உயிர்கள், இளைஞர்கள், அவங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இன்னுமா உங்களுக்கு மனசாட்சி இல்லை?
அப்போ ஒண்ணு நீங்க அந்த சட்ட மசோதாவை திருப்பி அனுப்புங்க, குறைகள் இருக்கு பிரச்சனையை திருப்பி அனுப்புங்க. நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டுடைய சட்ட அமைச்சர் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டாரு. பிறகு என்ன தயக்கம், ஏன் தாமதம், எங்களுக்கு புரியல. என்ன காரணம், உள்காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இல்லையா? தமிழ்நாடு இளைஞர்கள் மீது அக்கறை இல்லையா? இல்ல இந்த ஆன்லைன் கேம்பிளிங் கம்பெனியை நீங்க ஆதரிக்கிறீங்களா? அதையும் சொல்லிட்டு போங்க. அதே வேளையில் தமிழ்நாடு அரசும் நாங்க ஆளுநருக்கு அனுப்பிச்சிட்டோம், எங்க வேலை முடிஞ்சு போச்சு. அந்த மனநிலையிலேயே தமிழ்நாடு அரசு இருக்கிறாங்க. ஏன் நீங்க ஆர்டிகல் 162 இருக்கு, செக்ஷன் இருக்கு ஆர்டிகல் 162, அதன்படி நீங்க தமிழ்நாடு மக்கள் வந்து அனுமதி கொடுக்கலாம், அதை தடை செய்யலாம், அது பயன்படுத்துங்க. யாரும் ஒன்றும் தப்பு சொல்ல போறது கிடையாது. ஏன்னா இந்த ஆன்லைன் கேம்பிளிங் தடை பண்ணணும்னு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன தயக்கம் உங்களுக்கு? எங்களை வச்சு தான் பாமக வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் சொன்னார். அதுக்கு பாமகவும் பதில் சொல்லி மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணியில் தான் நீங்க மீண்டும் நினைக்கிறீங்களா? அதாவது அதற்கு எங்களுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. அதனால அது அதில் இருக்கு. கூட்டணி தொடர்றீங்களா சார்? இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாமக தலைமையில் தான் கூட்டணி அமைக்க நாங்கள் வியூகம் அமைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி நேற்று நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க. அப்போ வந்து தமிழகத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நான் சொன்னது வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையிலே கூட்டணி ஆட்சி அமைப்போம், அதற்கேற்ப வியூகங்களை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அமைப்போம் சொல்லியிருக்கிறோம். தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது, அது எங்களுடைய முடிவு. தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பு நாங்கள் தெரியப்படுத்தோம். விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி, இந்த மருத்துவக் கல்லூரிக்கு கர்ம வீரர் காமராசர் அவர்கள் பெயரை சூட்டணும். இது தமிழக அரசு உடனடியாக செய்யணும். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த அறிவிப்பு வரும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் இது அவசியமாக
வருவாங்க.